ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக ரவா பூரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ங்க, நம்ம பூரி வந்து கோதுமை மாவு மைதா மாவுலேயும் நம்ம செய்யலை, ரவையில் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்தது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் எப்படி பண்ணேன்றதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் வரும். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம், நம்மளுடைய ரவா பூரி. ஸோ நம்ம வந்து பூரி வந்து ரவையில் வந்து பண்ணியிருக்கோம், ரொம்பவே சூப்பர் அண்ட் டெலிஷியஸாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நம்ம வந்து கோதுமை மாவிலேயே பூரி செய்யணும்னு ஆசையாக இருக்கே, கோதுமை மாவிலேயே நீங்கள் வந்து கவலையப்பட வேணாம். ரவை இருந்தால் சூப்பராகவே நம்ம ரவை பூரி பண்ணிடலாம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவு நான் ரவை எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம் அளவு. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது. ஸோ ரவையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவை ரோஸ்டட் ரவையாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸ் பவுட்ராக இல்லை, ஓரளவுக்கு நைஸ் பவுட்ராக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி ரவை ரோஸ்டடாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை அந்த ரவையை நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் டேபிள் சால்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய ரவை பூரி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நல்லா வந்து நீங்கள் பிசையும் போதே கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா நீங்கள் பிசை பிசை நல்லா வந்து அந்த ரவை வந்து இழுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்மளுடைய ரவா டஃப் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே வந்து ஆப்ஷனல் தான், இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே, ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு ஈரப்பதம் போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் வந்து மேலே ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து அப்சார்ப் ஆகும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம பூரிக்கு நம்ம இது பண்ணுற மாதிரி நம்ம வந்து மைதா மாவு தொட்டோ இல்லை வந்து கோதுமை மாவு தொட்டோ நம்ம வந்து பூரி வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம வந்து உருட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஃப்ளெக்சிபிளாக வந்தது. ஸோ கவலைப்படாதீங்க, செம்மையாக வரும். அண்ட் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடாயில் வந்து எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வந்து கோதுமை மாவில் பண்ணால் எப்படி வந்து உப்பி வருமோ அந்த மாதிரி சூப்பராகவே நம்மளுக்கு பூரி வந்து உப்பி வந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா வந்து ப்ரௌன் கோல்டன் ப்ரௌனில் வந்தது நம்மளுடைய ரவா பூரி, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க. ஸோ ரவை இருந்தால் போதும், நம்ம குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்மளுடைய ரவா பூரி சூப்பராக செஞ்சலாம். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பிளெயின் ஆலு மசாலா வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பிளெயின் ஆலு மசாலானா நம்ம நான் க்ரீன் சில்லிஸ் போட்டு நம்ம பண்ணுறது. அண்ட் இதுலேயே ஸ்பைசி ஆலு மசாலா கூட நீங்கள் பண்ணலாம், மிளகாத்தூள்லாம் போட்டு செய்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைட் டிஷ் இல்லை தக்காளி தொக்கு இல்லை ஆனியன் தக்காளி சட்னி மாதிரி கூட செஞ்சு கூட நீங்கள் வந்து இந்த பூரிக்கு வந்து சைட் டிஷ்ஷை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது நம்மளுடைய குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா பூரி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.